ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட வேணாம், ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமாகவே பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எண்ணெயிலே மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. இது ஏன் நம்ம எண்ணெயிலே போடுறோன்னா, மசாலாவோட அந்த ராஸ்மெல்ஸ்லாம் போகிறதுக்காக நம்ம போடுறோம். எண்ணெயில் போட்டு கிண்டின உடனே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. ரொம்ப கெட்டியாகவும் கலக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் கலக்க வேணாம், ஓரளவு மீடியமாகவே கலந்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பிணைஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது அதுலேருந்து 1 பீஸ் எடுத்து இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கனமாக இருந்தாலும் போதும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போ மெதுவாக எடுத்து நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, லேயர் தெரிகிற மாதிரி. இதெல்லாம் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ரவுண்டாக வரும். இப்போ வீல்ஸை அந்த மைதா டிப்பில் டிப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுருங்க.
நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ எடுத்துடலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்ம சுவையான பொட்டேட்டோ வீல்ஸ் ரெடி. இதை டீ டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.